ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தமிழ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் டைப்ரைட்டிங் தெரியாமலே உங்களால் ஈஸியாக விண்டோஸ் 10 தமிழ் டைப் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அந்த ஸ்டார்ட் மெனு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் பாரில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் போய் நீங்கள் அதில் டைம் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கல, அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம் அண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா லாங்குவேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஆட் லாங்குவேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட் லாங்குவேஜை கிளிக் பண்ணோடனே மேலே தமிழ் அப்படின்னு சொல்லி மேலே டைப் பண்ணுங்கள். ஸோ தமிழ் இந்தியா, தமிழ் இலங்கை அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வரும். தமிழ் இந்தியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதில் இன்ஸ்டால் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செட்டஸ் மை விண்டோஸ் டிஸ்பிளே லாங்குவேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ் லாங்குவேஜ் முழுவதுமே வந்து இங்கிலீஷிலேருந்து தமிழுக்கு மாறிடும். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுங்க. அப்படி இன்ஸ்டால் கொடுக்கும்போது உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் வந்து தமிழ் லாங்குவேஜ் உள்ள வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆன உடனே அந்த தமிழ் இந்தியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தமிழ் 99 அப்படின்னு சொல்லி ஒரு கீபோர்டு இருக்கும். அந்த கீபோர்டில் வந்து நீங்கள் டைப்ரைட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் டைப் பண்ண முடியும். இப்போது அந்த ஆட் கீபோர்டு அப்படிங்கிறதுல போய் தமிழ் ஃபொனட்டிக் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த கீபோர்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோடனே தமிழ் ஃபொனட்டிக் கீபோர்டு வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு வேர்ட் ப்ராசஸருக்கு நீங்கள் போய்க்கோங்க. கீபோர்டை மாற்றுறதுக்கு வந்து விண்டோஸ் கீ அண்ட் ஸ்பேஸ் பார். ஸோ விண்டோஸ் கீயும் ஸ்பேஸ் பார் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு ஏஎம்எம்ஏ அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன், அம்மானு சொல்லி வருது. அது மாதிரி ஏபிபிஏன்னு சொல்லி அடிக்கிறேன், அப்பா அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி உங்களால் தமிழ் டைப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியலனா கூட இந்த மெத்தட் பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக உங்களால் விண்டோஸ் 10 தமிழ் டைப் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கு மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ.